எலன் ஜி ஒயிட்டினுடைய எழுத்துக்கள், த பைபிள் அண்ட் த ரைட்டிங்ஸ் ஆஃப் எலன் ஒயிட் ஆர் இன்னரண்ட், பிழையே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ எதற்கு இணையாக ஒப்பிடுறாங்கன்னா, வேதத்திற்கு இணையாக இந்த அம்மாவினுடைய வார்த்தைகளை இவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எலன் ஒயிட் எழுதினது எல்லாமே தன்னை பெருமைப்படுத்தியோ அல்லது தான் தீர்க்கதரிசி என்று தம்பட்டம் அடித்து கொண்டோ அவர் எழுதவில்லை. அதை படிக்கிற எல்லாரும், அவருடைய எழுத்துக்களை வாசிக்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவார்கள். கிறிஸ்துவை போல் மாறுவதற்கும் வேதாகமத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கும் உதவக்கூடிய ஒரு பூத கண்ணாடியாக அது பயன்படும். எழுதுகிறார், வேதாகமம் பெரிய வெளிச்சம், கிரேட்டர் லைட் என்றால் தன்னுடைய எழுத்துக்கள், எலன் ஒயிட்டின் எழுத்துக்கள் எல்லாம் லெஸ்ஸர் லைட், அது சிறு வெளிச்சம் என்று அவர் குறிப்பிடுகிறார். அவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு புஸ்தகத்திலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தான் உயர்த்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்களை பற்றியெல்லாம் தெரியாமல், அவங்க ஊழியங்களை பற்றியெல்லாம் படிக்காமல் எனக்கு அநேக அவர்களை குறித்து குறை சொல்வது, குறிப்பாக எலன் ஒயிட்டை குறித்தான் ரொம்ப குறை சொல்கிறாங்க. படிக்காதவங்க தான் குறை சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, தமிழில் குறைகுடம் கூத்தாடும் என்று சொல்லுவார். இந்த உண்மைகளை படிக்காத குறைகுடங்கள் தான் இன்றைக்கு அநேகர் குறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள்.